கிரேப் ஜூஸ் நேற்று நைட் வாங்கினது, பாதி குடிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன். கெட்டு போயிடுச்சா நல்லா இருக்கான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. ஹலோ காய்ஸ், என்னப்பா ஏஜே ஆலியே கானா வீடியோவே போடுறது இல்லைப்பா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி என்ன ப்ரோ நீங்கள் வீடியோ போடல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த லைசன்ஸ் வேலையாக நான் இருக்கிறதுனால என்னால் முத மாதிரி வெளியில் போய் வீடியோஸ் எதுவும் எடுத்து போட முடியல. ஏன்னா இந்த லைசன்ஸ்க்கே நிறைய பணம் செலவாகிட்டு இருக்கு. நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறேன், இருந்தாலும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கல, 1000 தான் இன்னும் என் சம்பளம் இருக்குது. ஸோ இந்த ஊரில் செலவு ரொம்ப அதிகம், எல்லா பொருள்களுடைய விலையும் அதிகம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து இந்த வெளியில் போகிறது வரது தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் நீ பாட்டி வச்சா மட்டுமே லைசன்ஸ் எடுத்துகிட்டு எனக்குன்னு சொந்தமாக ஒரு கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஜாலியாக எங்கே வேணால் ஊர் சுற்றுவேன். என்னப்பா கார்லாம் வாங்க போறியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி வெளியில் போகிறது வரது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு நான் வெளியில் போகிறது வரதுக்கான டாக்ஸிக்கு இந்த செலவு எல்லாம் பார்த்தா 10,000-11,000 கிட்ட போகுது. காசு போகிறது மட்டும் இல்லாமல் வண்டிக்காக 3-4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணுறது, அது வேற கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், எதுக்கு தேவையில்லாமல் இப்படி நம்ம இப்படி டைமும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காசும் கொடுத்துக்கிட்டு நம்மளே ஒரு கார் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போகலாம் வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ஊரில் வந்து கார் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி, இங்கே நிறைய கார் இருக்கும், செகண்ட் ஹேண்ட்ஸில் கம்மியான விலையிலேயே கிடைக்கும். ஆனால் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப டஃப். லைசன்ஸுக்கு வந்து நீங்கள் லைசன்ஸுக்காக மட்டுமே கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறது 1,00,000 கிட்ட ஆகும் நம்ம ஊர் காசுக்கு. அதை தவிர்த்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் போகிறது வரதுக்கு அதுவே இப்போ ஒரு 40,000 கிட்ட வந்துடும் எனக்கு தோணுது. மொத்தம் 1,50,000 ஆயிரும் போல லைசன்ஸுக்கு மட்டுமே. ஸோ பார்த்துக்கோங்க, இதனால தான் நான் இப்போ வந்து அதிகமாக வெளியில் போக முடியல. ஸோ இந்த வில்லு இப்படி இழுத்து விட்டால் தானே அம்பு வேகமாக முன்னாடி போகும். அது மாதிரி இப்போ நம்ம பின்னாடி வர்றது அடுத்து நல்ல ஜாலியாக வெளியில் அதிகமாக ஊர் சுற்றுறதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு அமைதியாக உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கே போர் அடிக்குது, என்னடா வெளியில் போகாமல் இருக்குமே அப்படின்ட்டு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரூம்லேயே வேலை, ரூமு நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து எதுனா படம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் நம்ம வந்து கையில் கார் வச்சுருப்போம். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ஜாலியாக வெளியில் போய் ஏதாவது ஒரு இடத்த புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டு புதுசாக சாப்பிட்றது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ என்னுடைய பாஸ்ட் ஒரு விதமானது, அதுக்கு ஆப்போசிட்டாக என் லைஃப் வந்து இப்போ நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரோ வீடியோ போடல அப்படின்னு கேட்குறது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஆளுங்க கூட ஒரு சிலர் வந்து 2 வாரத்துக்கு கூட ஃபோன் பண்ண மாட்டாங்க, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னை பார்த்துட்டு என்ன ப்ரோ நீங்கள் வீடியோ போடல என்ன ஏதுன்னு கேட்குறது உண்மையிலே ப்ரோ அது வேறு லெவலில் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ உங்களை ஒரு நம்பராக பார்க்கல, எப்போவுமே அந்த சைடு ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனாக என் ஃப்ரெண்டாக தான் நானும் பார்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், என்ஜாய் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். சீ யூ சூன், டாடா, பை பை, ஐ லவ் யூ எவ்ரி.